புனித் ராஜ்குமாரின் உடல் குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம். கன்னட திரையுலகினர் அரசியல் கட்சித் தலைவர்கள் திரண்டு வந்து இறுதி அஞ்சலி. சென்னையில் பெட்ரோல் விலை 106 ரூபாயை கடந்தது. டீசல் விலையும் லிட்டருக்கு 33 காசுகள் அதிகரித்து 102 ரூபாய் 33 காசுகளுக்கு விற்பனை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி எதிரொலியாக பல இடங்களில் நீடிக்கும் மழை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என ரெட் அலர்ட். தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு. சுத்தப்படுத்துதல், வாகனங்களை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பள்ளிகள் தயார். ஆண்டுக்குள் 500 கோடி கொரோனா தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய இந்தியா திட்டம். ரோமில் G20 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உரை. கேரளாவை மீண்டும் மிரட்டுகிறது பெருமழை. திருவனந்தபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னையில் தியாகராயர் நகர் ரங்கநாதன் தெருவில் தீபாவளி விற்பனை களை கட்டியது. ரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கடை வீதிகளில் கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல். மதுரையில் பேருந்துகள் மீது ஏறி அத்துமீறி நடனமாடியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. கமுதியிலும் காவல்துறை உள்ளிட்ட அரசு வாகனங்கள் மீது ஏறி இளைஞர்கள் ஆட்டம் போட்ட காட்சிகளால் அது. தீபாவளியன்று இறைச்சி கடைகளை திறக்க தமிழ்நாடு அரசு அனுமதி. ஜெயின் மத வழிபாட்டு தலங்களை சுற்றியுள்ள இறைச்சி கடைகள் மட்டும் மூடப்படுகிறது. தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை தயாரிக்கவோ சேமித்து வைக்கவோ வெடிக்கவோ கூடாது. உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு ஆணை. சரவடி பட்டாசுகளுக்கு தடை உள்ளிட்ட கட்டுப்பாடுகளால் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் அதிருப்தி. உச்சநீதிமன்றத்தின் கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கவலை. தீபாவளியையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. தீபாவளியையொட்டி நாகர்கோவிலில் விற்பனைக்கு வந்த 200க்கும் மேற்பட்ட புது வகை இனிப்புகள். நொங்கு அல்வா, இளநீர் அல்வா, கரும்புச்சார் அல்வா உள்ளிட்ட இனிப்புகளை ஆர்வத்துடன் வாங்கும் மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.